தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் 175 ஓட இரண்டாம் இலவச தேர்வு வந்து மார்ச் 16ஆம் தேதி நடக்க போதுங்க. மாஸ்டர் 175 அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம வந்து ஃப்ரீ மாடல் எக்ஸாம் வந்து யூடியூப்ல வச்சுட்டு இருக்கோம். பிப்ரவரி மாசம் வச்சோம், அடுத்து இப்ப மார்ச் மாசம் வைக்க போறோம். இந்த தேர்வு வந்து எதன் அடிப்படையில் வைக்கணும் அப்படின்னா, ஜனவரி மாசம் வந்து ரெவல்யூஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் போட்டோம். அந்த ஸ்கெடியூல் படி ஜனவரி மந்த் என்ன இருக்கோ அதை பிப்ரவரி மாசம் வச்சு முடிச்சோம். பிப்ரவரி மாசத்துல என்ன இருக்கோ அது வந்து மார்ச் மாசத்துல வைக்க போறோம். குறிப்பா மார்ச் 16 நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். சரியா, என்னென்ன சிலபஸ் சொல்லி சொல்லிக்கிறேன். ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருங்க, இல்ல ஃப்ரெஷரா கூட இருங்க, கரெக்டா என்னென்ன சிலபஸோ அதை கரெக்டா நான் இப்ப சொல்லிடுறேன். இதுக்கான PDF கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கரெக்டா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இது அப்படியே இந்த ஷெட்யூல் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சிருங்க. எந்த தேதி எக்ஸாமு? மார்ச் 16, மொத்தம் 200 கேள்வி. சரியா, ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் 175 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டிருப்போம்ல, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன். யாரும் அதை எழுதல அப்படின்னா அது கொஞ்சம் எழுதிருங்க. சரியா, அதுக்கு நான் மார்க்ஸ் வந்து நான் ஏன் வெளியில் அப்படின்னா, நான் ஒன்று நினைச்சேன் 200க்கு 150 மேல நிறைய பேர் எடுத்துருவீங்க, ஒரு 500 பேருக்கு மேல 150 எடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். அது நான் நினைச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அது கொஞ்சம் இந்த எக்ஸாம்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, நம்ம மார்க்ல சொல்லிடுறேன். சரியா, சார், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆஃபர், அந்த டெஸ்ட் பேட்ச் ஆஃபர் கேட்டிருந்தீங்க, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை கவனிச்சுங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக அதை கவனிச்சுங்க. ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் ரிவிஷன் பண்ணுறவங்க எல்லாமே கவனிச்சுங்க. ரைட்டா, தமிழை பொறுத்த வரைக்கும் 8th தமிழ், 9th தமிழ், இந்த ரெண்டு தமிழ் ஃபுல் சிலபஸ் அடிப்படையில் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் தமிழ், 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் தமிழும் மார்ச் 16ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 100 கேள்வி தமிழ்லேருந்து வரும். சரியா, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸை விட்டுருங்க. சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல அந்த சப்ஜெக்ட்ஸ், அது 6th GS, 7th GS, 8th GS. சரியா, இதில் வந்து என்னென்ன சாப்டர் படிக்கணுங்கிற அந்த ஸ்டடி பிளானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். ஸோ மாஸ்டர் 175 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஷெடியூலும் நிப்பாட்டுறேன். இதில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஷெடியூலும் நான் கீழே நிப்பாட்டுறேன். சரியா, ப்ளஸ் இந்த PDFம் கீழே நிப்பாட்டுறேன். 3 PDF கீழே இருக்கும். மேத்ஸில் வந்து இந்த 6th, 7th, 8th இந்த 3 ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, 3 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிச்சிடணும். சரியா, அப்படியே படிச்சிருங்க. இதுல இருந்து ஒரு 75 கேள்வி இருக்கும், 75 questions. அதான் Group 4 எக்ஸாம் மாதிரியே 100 கேள்வி தமிழ், இதுல இருந்து 6th, 7th, 8th இருந்து ஒரு 75 questions. தரமான கேள்விகளா இருக்கும், தரமான கேள்விகளா இருக்கும், கரெக்டா படிச்சு வந்துருங்க. ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட், அதாவது மாஸ்டர் 175 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சிருப்போம் PDF, அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா, எழுதாதவங்க மேட்ஸில் ஏஜஸ், ஆவரேஜ், HCF, LCM, சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன், லாபம் மற்றும் நஷ்டம், APGP, ப்ராபபிலிட்டி, இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே மேட்ஸில் டெஸ்ட்டு. சரியா, இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே மேட்ஸை படித்து வந்துருங்க. ஸோ மேட்ஸில் மொத்தம் ஒரு என்ன ஒரு 7 டாபிக் இருக்குது. 6th, 7th, 8th GS, 8th, 9th தமிழ். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ஒரு 12 நாள் இருக்குது, 16ஆம் தேதி எக்ஸாம் எழுதிடலாம், டெஸ்ட் எழுதிடலாம். சரியா, யூடியூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட்டு. 16ஆம் தேதி காலையில் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அந்த வீடியோவில் இந்த 200 questionக்கான PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுவேன். அதே 16ஆம் தேதி ஈவினிங் அப்போ இன்னொரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் இந்த 200 questionக்கான ஆன்சர் கீஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுவேன். ஸோ காலிலேருந்து ஈவினிங்குள்ளே மார்ச் 16ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட்டை எழுதிட்டு ஈவினிங் போடுற வீடியோவில் ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டு அந்த ஆன்சரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு அதே வீடியோவில் ஈவினிங் போடுற வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சரை பதிவிடணும். சரியா, இப்படி தான் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டு நடத்தணும், செகண்ட் டெஸ்ட் இப்படி தான் நடத்துகிறோம். நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நான் மார்க் லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நல்ல மார்க் வேணும், 150 மேலே எடுக்கணும், 150 மேலே எடுக்கணும். நான் கனவு காண்றேன்ல, அந்த கனவு நிஜமாக ஆக்கினா மட்டும்தான் நான் கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருப்பேன். சரியா, அதனால் கரெக்டாக நிஜமாக ஆக்கிடுங்க. ஸோ இதான் வந்து சிலபஸ், நல்லா பார்த்துங்க. இதான் சிலபஸ், ரிவிஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமாக இருக்கும். இதை எப்படியாவது படித்து முடிச்சிடுங்க, எப்படியா படித்து முடிச்சிடுங்க. 3 மாதத்தில் எக்ஸாம் வரப்போது, இப்போ ஒரு 12 நாளில் இதை ஃபுல்லாக முடிக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக 12 நாளில் முடிக்கணும்ப்பா. மார்னிங் காலையில் ஆச்சா 8th தமிழை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் மதியம் ஆச்சா மேத்ஸில் ஒரு 2 டாபிக் முடிச்சு விடுங்க, அப்புறம் ஈவினிங் நைட்டாக 6th GS அதில் ஒரு 3 நாளில் முடிச்சு விடுங்க. சரியா, 3-4 நாளில் 6th GS முடிங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டே சொல்கிறேனே, இப்போ 6th ஸ்டாண்டர்ட்னா என்ன, Term 1, Term 2, Term 3, இதில் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டடி பிளானில் பாட்டு பார்த்துங்க. எல்லா சாப்டர்ஸும் படிக்க தேவையில்ல, எதை படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளான் கீழே போட்டிருப்போம். அதில் வந்து என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னு சொல்லி போட்டிருப்போம், அதை மட்டும் படிங்க. சரியா, இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, வரலாறுல சிந்து சமூக நாகரிகம் படிக்கணும், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் படிக்கணும், ஐயா புவியியல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் தெரிஞ்சு வச்சுக்கணும், படிக்கணும். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், குடிமையல் எடுத்துட்டீங்கன்னா பன்முகத்தன்மையிலான அறிவும் சமத்துவம் பெறுதல் இதெல்லாத்தையும் படிக்கணும். சரியா, புவியியல்ல வளங்கள் படிக்கணும், குடிமையல்ல தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிக்கணும், பொருளியல் ஒரு அறிமுகம் இதுவும் படிக்கணும். அப்புறம் வரலாறும் பார்த்துங்க, ஸ்டடி பிளானில் பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே டேர்ம் 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் படிக்கணும், குப்தர்கள் படிக்கணும். சரியா, இல்லை குப்தர்கள் மட்டும்தான் படிக்கணும், இந்த 2 சாப்டர் தேவையில்லை. அதாவது பண்டைய தமிழகத்தின் சமூக பரிமாறு சங்க காலம் படிக்கணும். சரியா, ஆனால் இந்திய மௌரிய பின்னர் அது தேவையில்லை. சரியா, மௌரிய ஆட்சி தேவையில்லை, அதுக்கப்புறம் சிலபஸ் ரெடி பண்ணலாம், நம்ம கொடுத்துருப்போம் ஸ்டடி பிளானை பார்த்துங்க.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புவி எல்லாம் இதெல்லாம் தேவையில்ல, புவி மாதிரி தேவையில்ல, பேரிடரை புரிந்து கொள்தல் இந்த சாப்டர் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, குடிமையில மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு இந்த ரெண்டும் கேட்பாங்க. அது என்னென்னு பார்த்துங்களேன், இது வந்து சிக்ஸ்த்துக்கு டெமோ காட்டுறேன் சரியா. இதே மாதிரி செவன்த் எயித் ரெண்டுமே இருக்கும், செவன்த் எயித்து ரெண்டுமே இருக்கும் ரைட்டா. ஸோ நல்லா படிங்க, மார்ச் 16ஆம் தேதி எக்ஸாம் எழுதுங்க, ஈவினிங் அப்புறம் ஆன்சர் கீஸ் வெளியிடுவோம், அதை கலெக்ஷன் பண்ணுங்க. எப்படி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதுனீங்களோ ரெவல்யூஷன் டெஸ்ட் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்க அதே மாதிரி மார்ச் மாதமே எழுதுங்க. ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி 6th 7th ஸ்கூல் புக் சீரீஸ் முடிச்சிட்டேன், இப்போ 8th வந்து நான் மார்ச் 16ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8th தமிழ் 9th தமிழ் ஆல்ரெடி நீங்கள் மாடர்ன் தமிழ் டெஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்க, எழுதுற தமிழாக எழுதிருப்பீங்க, ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிடுங்க. இது எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம மேத்ஸ் டெஸ்ட் டாபிக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் மேத்ஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருவாங்க, எல்லா புது கேள்விகளாக தான் இருக்கும், ஃப்ரெஷ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் சரியா. எல்லாமே ஃப்ரெஷ் கேள்விகளை தான் நான் எடுக்க போகிறேன் ரைட்டா. அது மூணு சப்ஜெக்ட்டுமே ஃப்ரெஷ் கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் 16ஆம் தேதி அப்போ சரியா. ஸோ அதனால் வந்து ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்குது, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அனலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா மூணு சப்ஜெக்டாக போட்டுட்ருக்கோம். சயின்ஸுக்கு தனியாக சூப்பர் நோட்ஸ் அது கண்டினியூ ஆகும், மேத்ஸுக்கு போட்டுட்ருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு. அதன்படி நம்ம இந்த சிலபஸ்க்குள்ளே இருக்கிறதே நம்ம கொடுக்குறேன். இப்போ மேத்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் இருக்கிறதே வச்சு நம்ம எப்படி உங்களை படிக்க வைக்கணுங்கிறது சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயும் அடுத்த 12 நாள் கைடன்ஸ் கொடுப்போம் சரியா. 12 நாள் இல்லை, அப்படியே எக்ஸாம் வரைக்கும் கைடன்ஸ் கொடுப்போம். மே மாதம் ஃபுல்லாக இப்போ இது இப்போ முடிஞ்சா, போன டெஸ்ட்ல 10th முடிஞ்சா, அப்போ அடுத்த மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள்? தமிழில் பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th ஃபுல்லாக முடிச்சுடணும் அடுத்த மாதம் டெஸ்ட்டில். அதேமாதிரி ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் 9th 11th 12th அடுத்த மாதம் டெஸ்ட்டு, அப்புறம் அடுத்த மாதம் டெஸ்ட்டில் 10th சயின்ஸ் மட்டும் ஸ்டார்ட் ஆகும் சரியா. அப்புறம் மே மாதம் ஃபுல்லாக ரிவிஷன் தான், ரிவிஷனும் மாடல் எக்ஸாம், ரிவிஷன் மாடல் எக்ஸாம் ஃபுல்லாக மே மாதம் ஃபுல்லாக. ஏன்னா June 9 எக்ஸாம்ல குரூப் 4 எக்ஸாம் June 9 எட்டி பார்த்தா 90 நாள் அப்படிதானே, சும்மா எட்டி பார்த்தா 90 நாள் முடிஞ்சு போச்சு, 90 நாள் முடிஞ்சு போச்சு சரசரன்னு. இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த நைட்டு முடிஞ்சுன்னா 89 நாள், நாளைக்கு நைட்டு முடிஞ்சுன்னா 88 நாள், அப்படியே 2 நாள் முடிஞ்சுன்னா 87 நாள், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் படிச்சுக்கிட்டே போகணும், நாள் குறைஞ்சிட்டே போகும், நீங்கள் படிச்சுக்கிட்டே போகணும். சிம்பிளா, நாள் குறையும் நீங்கள் படிக்கணும், முடிஞ்சிச்சு சரியா. ஸோ நல்லா தரவாக படிச்சிருங்க, March 16ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஆஃபர் கேட்டிருந்தீங்க, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன், ஏன்னா நீங்கள் மந்த்லி டெஸ்ட் எது பார்த்தீங்க பிப்ரவரி மாதம் நம்ம கொடுத்துட்டோம், இப்போ மார்ச் மாதம் 16ஆம் தேதி கொடுக்குறோம். யூடியூப்லேயும் இத்தனை கிளாஸஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் மட்டுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கேள்வி கொடுத்துருப்போங்க. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் சரியா, பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். குருநாத் ஸ்குவாட் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்போம், ரோலக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள், மிஷன் 120 பேரில் இருக்கும் சரியா. அதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நம்ம கொடுத்த டெஸ்ட்டு, ஏன்னா டெஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, மக்களும் இல்லை டெஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை சரியா, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம் டெஸ்ட்டு ரைட்டா. கிளாஸுக்கும் பஞ்சம் இல்லை ரைட்டா, ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.